இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் பருவ சூழ்நிலையில் முருங்கையில் மொக்குப்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்த மொக்குப்புழு பூ மொக்குகளை துளையிட்டு உண்ணும். தாக்கப்பட்டு உதிர்ந்த பூ மற்றும் மொக்குகளை பொறுக்கி அழிக்க வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். நிலவும் பருவநிலையில் கோழிகளை தாக்கும் கழிசல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்பு உள்ளது. நோய் தாக்கப்பட்ட கோழிகளை தனியாக பிரித்து வைத்து பராமரிக்க வேண்டும். பின்னர் நோய் பாதிக்கப்பட்ட மற்றும் நோய் பாதிக்கப்படாத கோழி மற்றும் குஞ்சுகளுக்கும் 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் மைக்ரோசால் பவுடர் அல்லது 2 கிராம் பாக்டீரியாசால் பவுடர் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றுடன் 5 மில்லி வைரம்ரால் சிரப் இரண்டையும் கலந்து 5 நாட்களுக்கு காலை மாலை என 2 வேளை குடிக்க கொடுக்க வேண்டும். நிலவும் பருவ சூழ்நிலையில் கத்திரி பயிரில் புள்ளி வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவ்வகை வண்டுகள் இலைகளின் பச்சையத்தை சுரண்டி உண்பதால் இலைகள் சல்லடை போல் காணப்படும். மேலும் செடிகளின் வீரியம் குன்றி நாளடைவில் காய்ந்து கருகி உதிர்ந்துவிடும். இலைகளில் உள்ள வண்டின புழுக்களையும் முட்டை கூடுகளையும் சேகரித்து அழிக்கலாம். மேலும் 1 டேங்கிற்கு 35 கிராம் ஹார்டோஹைட்ரப் குளோரைடு என்ற மருந்தினை கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் ஆரஞ்சு. தோட்டக்கலை பயிர்களில் ஒன்றான ஆரஞ்சு நல்ல நீர்ப்பாசன வசதிகளுடன் கூடிய செம்மண் நிலம் சாகுபடிக்கு சிறந்தது. ஜூலை முதல் செப்டம்பர் வரை உள்ள மாதங்களில் ஆரஞ்சு சாகுபடி செய்ய ஏற்ற பருவமாகும். ஆரஞ்சு சாகுபடிக்கு குறுத்து ஒட்டு செய்த செடிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஆரஞ்சு சாகுபடி செய்யப்படும் நிலத்தை நன்கு உழுது 7 மீட்டர் இடைவெளியில் 75 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகள் எடுக்க வேண்டும். நடவு செய்த பின் 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாசனம் செய்ய வேண்டும். தழைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை 2 பிரித்து மார்ச் மாதத்திலும் அக்டோபர் மாதத்திலும் இட வேண்டும். மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை அக்டோபர் மாதத்தில் இட வேண்டும். நடவு செய்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் அறுவடை செய்யலாம். மேலும் 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 30 டன் ஆரஞ்சு பழங்களை மகசூலாக பெற முடியும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.